வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு மியூச்சுவல் கிரிட் டுடோரியல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டுடோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேயில் இருக்க இந்த இமேஜ் எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இமேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இமேஜில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் மேலே டெக்ஸ்சரும் இருக்கும். இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இந்த ஒயிட் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லைட்டிங்ஸ்லாம் எப்படி செய்யுது ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் நீங்கள் அடுத்த விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹேர் வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்குது. இந்த ஹேர் வந்து நான் வந்து ஆக்சுவலாக பென் ப்ரெஷர் டேப்லெட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன். நீங்கள் எப்படி உங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபுல் ஹேரை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இந்த டாப் ஏரியாஸில் இருக்க இந்த ஹேரில் இந்த ஏரியாஸை இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக்னஸ் பற்றி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபில்லர்ஸ், பேக்ரவுண்டுக்கான சில ஃபில்லர்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி செய்யறது பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து டைப்போகிராஃபி கவர் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபோட்டோ எப்படி செய்யணும்னா அதே மாதிரி தான் அந்த டைப்போகிராஃபி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டைப்போகிராஃபி இது பண்ண போகிறல. சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. சரி, ரைட் வாங்க டியூட்டோரியலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு, நான் வந்து இந்த ரெண்டு ஃபைல் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் அந்த மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட். இப்போ இந்த ஃபைல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே வந்து நம்மளோட சப்ஜெக்ட் இந்த பெரியவர் இருக்கார்ல, ஆக்சுவலாக இது வந்து நான் டவுன்லோட் பண்ணும்போதே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருந்தது. இது கலரில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் இமேஜில் போயிட்டு ட்ரைட்டாக டீசேச்சுரேட் இருப்பாங்க. நான் வந்து ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பழைய வருஷம் CS3 CS4 யூஸ் பண்ணால் டீசேச்சுரேட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் ஹியூமன் சேச்சுரேஷன் போய் இந்த சேச்சுரேஷன் ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கிடச்சிடும். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் நம்மளோட சப்ஜெக்ட் இந்த பெரிய மனுஷன் வந்து இதிலேருந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பென் டூல் யூஸ் பண்ணால் நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேஜிக் வேன் டூல், லேசர் டூல் எதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு நான் பென் டூல் யூஸ் பண்ணுறேன். சும்மா நான் ரஃபாக இப்படி இருந்தாலும் நான் பின்னாடி இது எடிட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ரஃபாகவே கட் பண்ணிக்கிறேன். ஸோ பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோ செக்ஷனில் போய் நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா பென் டூல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே பென் டூல் மியூச்சுவல் கிரிட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட பென் டூல் டியூட்டோரியல் டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சிம்பிளாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பென் டூல் நீங்கள் கற்று வச்சுக்கிறாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் லோகோ டிசைன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பென் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ சர்ச் போய் பாருங்கள். நான் முடிஞ்ச ஐ கார்டில் மேலே ரைட் டாப்பில் இருக்க ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கட் பண்ணல, சும்மா ஃப்ரீ ஹேண்டாக தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் செலெக்ஷன். ஸோ அந்த இந்த பார்த்து நான் செலெக்ஷன் மாற்றதுக்கு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஃபெதர்லாம் கொடுக்கல, ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைல் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எடிட்டில் போய் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நியூ இமேஜ் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக எனக்கு வந்து காம்போசிஷன் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் நம்மளோட டாக்குமெண்ட். ஸோ நான் வந்து கிராப் டூல் யூஸ் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். நான் கிராப் டூல் யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஃபைனல் இந்த காம்போசிஷன் வந்து இங்கேயே டிசைட் பண்ணிட முடியும். நான் திருப்பி நெக்ஸ்ட் மூட்டல் எடுத்து வச்சு டிசைட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் லைட்டாக டைம் சேவிங் இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி கிராப் டூல் யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் தண்ணி லேயரில் இருக்க, பேக்ரவுண்ட் தண்ணி லேயர் இருக்குது. அந்த லேயர் ஃபுல்லுத்தையும் நான் பிளாக் கலரில் மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கீ எழுதுறேன். ஃபில் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, அதில் போய் நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ரைட், இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணியாச்சு. சரி ரைட், ஓகே. இதுக்குமே நான் இந்த பெரியவரோட கலர் கரெக்ஷன் டீட்டெயிலாம் நான் போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக நான் கலரிங் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கலர் பண்ணுறதுக்கு நான் என்ன டெக்னிக், இந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவையில்ல, இந்த டாக்குமெண்ட் அவ்வளோதான், அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். கலர் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னா, கிரேடியன் மேப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கீழே இருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணி கிரேடியன் மேப் ஓப்பன் பண்ணுங்கள். கிரேடியன் மேப் வரும், ஏதோ ஒரு கிரேடியை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் இருக்க கலர் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் ஆகும், ரைட்டில் இருக்கக்கூடிய கலரை கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டாகவும் செட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து இந்த ரெட் கலர் கிடச்சிரும். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து நமக்கு அந்த கலரிங் கிடச்சிருச்சு, பட் ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கிறது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஸ்மஜ் டூல் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஸ்மஜ் டூல் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் இந்த ஃபெதர் ப்ரஷ்னு சொல்லுவாங்க, சில பேர் சாஃப்ட் எட்ஜ் ரவுண்ட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லிட்டா சரி, ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் அது ஃபஸ்ட் ப்ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போய் ப்ரஷ் மேனு போய்க்கிறேன். இந்த ப்ரஷ் மேனு வரும்,
ரைட், ஓகேவா? இதுதான் செட்டிங்ஸ். ப்ரஷ் ஷேப்பில் வந்து ஸ்பேசிங் எனேபிளில் இருக்கட்டும், நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. மவுஸ் யூஸ் பண்ணாதவங்க பென் ப்ரெஷர் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஸ்பேசிங் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். மவுஸ் யூஸ் பண்ணுறவங்க ஸ்பேசிங் வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைட், ஓகே. அண்ட் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிய விஷயம் வந்து சாம்பிள் ஆல் லேயர்ஸ் இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 52 சம்திங் இருக்கணும். இப்போ நான் அந்த இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ சொல்லித்தரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் கீ, அதாவது பீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் கீஸ், அதில் ஓப்பன் ப்ராக்கெட் கீஸ் இது பண்ணிங்கன்னா ப்ரஷ் சைஸ் சிறுசாகும், க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் சைஸ் பெருசாகும். நீங்கள் நான் இந்த ஸ்மெஷ் பண்ணும்போது ஃபுல்லாக என்னோடய ப்ரஷ்ஷோட சைஸை நான் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து எந்தெந்த இடத்துல ப்ரஷ் சைஸ் கூட்டுறேன், எந்தெந்த இடத்துல ப்ரஷ் சைஸ் குறைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரஷ் சைஸ் வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து நல்லா வர. சரி, ரைட், ஓகே. நான் லேயர் டூவில் இப்போ செலக்டாக இருக்கிறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல சாம்பிள் ஆல் லேயர்ஸ் இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு இந்த எம்டி லேயரில் உங்களுக்கு பிக்சல்ஸ் வரும். ரைட், ஓகே. இப்போ நான் வந்து ஸ்மெஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் நோஸ்லேருந்தே ஸ்மெஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஸ்மெஷ் பண்ணும்போதே ஸ்லோவாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஸ்லோவாக தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ப்ரஷ் பேனில் ஓப்பன் பண்ணி ஸ்பேசிங்கை ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மெஷ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீங்கள் ஒரே ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சு ஃபுல்லாக இப்படி இழுத்துட்டுருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வரும். நீங்கள் எப்படி ஸ்மெஷ் பண்ணணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்மெஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து நீட்டாக வரும். அண்ட் ஸ்மெஷ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கான்ட்ரோ ஷேப் வருது, அண்ட் இங்கே ஒரு கான்ட்ரோ ஷேப் வருது. இந்த கான்ட்ரோ ஷேப் இப்படி வருதுன்னா இந்த கான்ட்ரோ ஷேப் மேலேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். ரெண்டு கான்ட்ரோ ஸ்ட்ரேக்கும் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெஷ்ஜோட எஃபெக்ட் வந்து நீட்டாக வராது. ரைட், ஓகே. நான் வந்து ஃபுல்லாக ஸ்மெஷ் பண்ணிடுறேன். நான் ஸ்மெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஸ்மெஷ் பொறுமையெல்லாம் இந்த ஸ்மெட்ஜப்போ நான் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் இல்லை, ஏதோ ஸ்டிப்ஸும் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி இந்த நோஸ் டிப்பு, அதாவது இது வந்து ஏதாவது இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் லைன் இருக்குது. இந்த லைனை நீங்கள் வந்து ஸ்மெஷ் பண்ணி ஸ்மூத் பண்ணி விட்ருங்க. பெர்ஃபெக்ட் லைன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபெதர் இல்லாமல் இது ஒரு கட், அதாவது இந்த ஒரு கட் இது ஒரு கட்டு ஸ்ட்ரிக்டாக தெரியுது. ஸோ அந்த கட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியாமல் கொஞ்சம் ஸ்மெஷ் பண்ணி இது பண்ணிட்டுனா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்மூத் லுக் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபெதர் ப்ரஷ்க்கு இன்னொரு அல்டர்னேட்டிவாக நான் இந்த ப்ரஷ்ஷும் ஒன்று உங்களுக்கு பேக்கெட்டில் கொடுக்குறேன். அந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மெஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நல்லா தான் கிடைக்கும், ஓகேவா? அண்ட் மறக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அட் அ டைமில் லென்த்தி ஸ்ட்ரோக்காக கொடுக்கக்கூடாது. கையை எடுத்து தான் நான் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் குயிக்காக கொடுக்குறேன். நான் ப்ரெஷ் சைஸை குறைச்சி பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் எங்கெங்கெல்லாம் ப்ரெஷ் சைஸ் கூட வச்சுருக்கேன், எங்கே எந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரெஷ் சைஸ் குறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்றது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஏன் நான் கூட வைக்கிறேன் குறைச்சி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்டாக இருக்குது. இந்த லைட் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி என் ப்ரெஷ் சைஸ் இருந்தால் போதும், இவ்வளோ பெரிய ப்ரெஷ் சைஸ் எனக்கு வந்து தேவைப்படாது இந்த இடத்துல. ஸோ நான் வந்து ப்ரெஷ் சைஸை குறைச்சிட்டு நான் அந்த லைட் ஏரியாஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன் போய்க்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்மெஷ் பண்ணணும். நீங்கள் ஸ்மெஷ் பண்ணும்போது உங்களோட கை வந்து எப்போவுமே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கீஸ் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ரெஷ் சைஸை வேண்டிய இடத்துல கூட குறைச்சி வச்சுட்டு உங்களால் ஸ்மெஷ் பண்ண முடியும். உங்களுக்கு என்னோடய கீபோர்ட் ஸ்ட்ரோக் சத்தத்தை கேட்டாலே தெரியும் நான் வந்து எவ்வளோ இதுவாக ஸ்மெஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எந்த எப்போல்லாம் நான் வந்து ப்ரெஷ்ஷை கூட குறைக்கிறேன் அப்படின்றத அது ஒரு ஹிண்ட்டாக வச்சு அந்த கீபோர்ட் சத்தத்தை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. மறக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்மெஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த புருவம் ஹேர்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரில. ஸோ அது வந்து நான் வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்கு இந்த புருவத்துக்கு ஹேர்க்கெலாம் நான் அவ்வளோ டீட்டெயில் கொடுக்கல.
ஸோ பட் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவில் பண்ணும்போது அந்த புருவம் ஹேர்லாம் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரஷ் சைஸை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக ஒவ்வொரு புருவத்து முடி மேலேயும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீட்டாக கிடைக்கும். மறக்காமல் ஐயிலையும் ஏர்லையும், மோஸ்ட்லி நான் வந்து ஐயிலையும் ஏர்லையும் கொடுக்க மறந்துடுறேன். ஸோ அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருக்க முடிஞ்ச அளவு ஐயும் ஹேரி ஐயும் காதையும் ஏர் காது ரைட்டா ஐயும் ஏர்லையும் மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்மஷ் பண்ண மறந்துடுறாங்க. என்ன மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்கள், கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரஷ்ஷை இதாச்சு நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பொறுமையாக கூட பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம இதுலேயும் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்கின் ஏரியாஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி டெக்ஸ்சர் கொடுக்க போகிறதுனால நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக இப்போ ஸ்மாஷ் பண்ணல. ஸோ பின்னாடி டெக்ஸ்சர் கொடுக்கும்போது எப்படினா டெக்ஸ்சர் ஒன்று வரப்போகுது அப்படின்றதுனால நான் வந்து டீட்டெயிலாக ஸ்மெஷ் பண்ணலாம். இல்லைன்னா டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் ஸ்மெஷ் பண்ணிக்கலாம். இந்த உதட்டு ஏரியாவில் ஸ்ட்ரென்த்தை நல்லா குறைச்சி வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் அந்த பிக்சர் வந்து ஷார்ப்பாக இல்லாத மாதிரி எல்லா இடத்தையும் நீங்கள் ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். இப்போதைக்கு உதடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை இந்த ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு நான் கொஞ்சம் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் செட்டிங்ஸை கூட வச்சுட்டே கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஹேர் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் வந்து எனக்கு வந்து வெளியில் வந்து நம்ம வந்து சாம்பிள் ஆல் லேயர்ஸ் கொடுத்து நியூ லேயரில் தான் செய்ய போகிறோம். ஸோ எனக்கு ஹேர் வந்து வெளில பிதுங்கக்கூடாது அப்படின்றதுனால இப்போ எப்படி செஞ்சேனா எனக்கு இந்த இடத்துல வந்து பிக்சல் க்ரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் இந்த லேயர் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக் பிக்சல் தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த பிளாக் பிக்சல் வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நம்ம இந்த ஹேர் வந்து எனக்கு இவருக்குள்ளே நான் இப்போதைக்கு ஸ்மெஷ் பண்ணால் போதும். இப்போ இருக்கக்கூடிய ஹேரை நான் இவருக்குள்ளேயே ஸ்மெஷ் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து இவரை சுற்றி ஒரு செலெக்ஷன் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்கள் மவுஸில் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இவர் இந்த லேயரில் தான் அவர் இருக்கார். ஸோ நான் அவரை கிளிக் பண்ணுறேன், நமக்கு அவரை சுற்றி வந்து செலெக்ஷன் வந்துருச்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னொரு நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ரெட் கலர் பார்த்துருக்கு நம்மளோட கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வேறு கலர் எதுவும் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அது வந்து ஒரு கலர் நம்மளோட ஹியூமனோட ஒரு டிஃபெக்ட் இல்லை, அது ஒரு ப்ராசஸ், ஹியூமனில் இருக்க ஒரு ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவில் போய் ப்ரூஃப் செட்டப் ஆக்சுவலாக இது வந்து ப்ரூஃப் கலர்ஸ் தான் அந்த ஆப்ஷன்ஸ் பேர். அந்த ஆப்ஷன்ஸு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றது ப்ரூஃப் செட்டப்பில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ப்ரூஃப் கலர்ஸை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரிஞ்சுக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து வெறும் ஒர்க்கிங் கலர் மட்டும் தான். பட் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலரில் தான் சேவ் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒர்க் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படி தெரியாமல் வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து கலர் பிளைண்ட்னஸ் டியூட்ரோஃபோனியா டைப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு கலர் வேணும், வேறு மாதிரி வேணும், எனக்கு இது வந்து கண் ஸ்ட்ரெயினாக இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த செட்டப் வேணாலும் மாற்றி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் டியூட்ரோஃபோனியா டைப் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை வச்சுட்டு எடிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரூஃப் கலர் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கலர் தான் இருக்கும். இது வந்து வெறும் ஒர்க்கிங் கலர் தான். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் தான் சேவ் ஆகும். இப்போத்தி பார்க்குற நீங்கள் கலர் வந்து வெறும் ஒர்க்கிங் கலர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. ஹேர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. ப்ரஷ் சைஸை கம்மியாக வச்சுக்கோங்க. நான் நியூ லேயர் ஒன்று போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி ஸ்கின்னை ஸ்மெஷ் பண்ணுவோம் அதே மாதிரி ஹேர் ஸ்மெஷ் பண்ணிக்கோங்க. எப்படி தான் நம்ம மேலே வந்து இன்னொரு லேயர் ஹேர் ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஹேர் வந்து ரொம்ப டீட்டெயில் கொடுக்காமல் நான் ஸ்மெஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன், நான் வேறு ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணல. ஹேர் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஹேரோட டைரெக்ஷன் எப்படி போகுது அப்படின்றது கொஞ்சம் நல்லா ஊற்று பாருங்கள். இந்த இப்போ நான் ட்ரா பண்ண போகிற ஹேர் டைரெக்ஷனை பாருங்கள், இப்படி போகுது.
முடிஞ்ச அளவு கையை வந்து நடுக்கம் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்மஷ் பண்ணும்போது பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஹேர் வந்து இப்படி கோடு போடும்போது நடுக்கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் இந்த நடுக்கம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஹேர் வந்து ஹேர் மாதிரியே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்மஷ் பண்ணும்போது கை நடுக்கம் இல்லாமல் ஹேர் மேலே நீங்கள் வந்து ட்ரா பண்ண பாருங்கள். தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து தப்பு பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று கற்றுக்குங்க, முடிஞ்சளவு அந்த தப்பை அடுத்த வாட்டி செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம அந்த செலெக்ஷன் பண்ண டீசெலக்ட் பண்ணிட்டோம் நடுவில் பேசிகிட்டே இருக்கும்போது. ஸோ மறுபடியும் நான் வந்து கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி இவரை செலக்ட் பண்ணி அந்த செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவருக்கு வெளியில் ஸ்மட்ச் பண்ணாலும் ஸ்மட்ஜ் வந்து வெளியில் போகாது. காரணம் நம்ம வந்து அவரை சுற்றி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இது ஃபோட்டோஷாப் பேசிக் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுற எடிட்டிங் டெக்னிக் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த லேயரை வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் ஏன் தேவையில்லாமல் இத்தனை லேயர் போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்னிக் கன்வீனியன்ஸாக இருக்குமோ நீங்கள் அந்த கன்வீனியன்ஸ்க்கு அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் மோஸ்ட்லி நான் கன்வீன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி எதுவும் எடிட் பண்ணிட்டேன் எதுவும் மறந்துட்டேன் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் அப்படின்றது இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் எந்த ஸ்டேஜுக்கு வேணாலும் பின்னாடி போய்க்கலாம். அதான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக். அந்த இடத்துல நான் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்மட்ச் பண்ணல, எனக்கே தெரியும். பட் இப்போதைக்கு இந்த எஃபெக்ட் போதும். நான் ஷர்ட்லாம் ஸ்மட்ச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஷர்ட் வந்து நான் வந்து பின்னாடி வந்து என்ன போக போய் எடிட் பண்ணும்போது ஷர்ட் வந்து மோஸ்ட்லி இன்விசிபிள் வைக்கிறேன். ஸோ நான் வந்து ஷர்ட் வந்து இப்போ கவலைப்பட போகிறதில்ல. சரி ரைட், ஓகே, ஸ்மட்ச் பண்ணி முடித்தாச்சு, நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ப்ரூஃப் கலர் ஆஃப் பண்ணி பார்ப்போம். சரி ரைட், இப்போதைக்கு பெட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் மறுபடியும் ப்ரூஃப் கலர் ஆன் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ப்ரூஃப் கலர் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஹேர் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இன்னொரு ஸ்பெஷல் டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம ஹேருக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நான் சொல்லி தந்துறேன். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா சும்மா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கிறேன், நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஹார்ட் எஜ் ப்ரஷ். உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷில் எத்தனை ப்ரஷ் வேணால் இருக்கலாம், பட் ஃபோட்டோஷாப் சீஸில் செகண்ட் ப்ரஷ் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, மறுபடியும் இந்த விண்டோ ப்ரஷ் விண்டோ செக்ஷனுக்கு போயிருங்க. இதில் வந்து இந்த ப்ரஷ் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் வந்து பென் ப்ரெஷர் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ப்ரஷ் டிப்பில் போய் இந்த ஸ்பேசிங் வந்து ஜீரோ வச்சுக்கோங்க. ரைட், ஓகே, சாரி நான் ஸ்மட்ஜில் இருக்கேன், ப்ரஷ்ஷில் போய்க்கிறேன். ஓகே, அதே ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக பெயிண்ட் பண்ணால் லைட்டாக வரும், டார்க்காக பெயிண்ட் பண்ணால் டார்க் ஆகும். ஸ்பேசிங் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னும் அந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒப்பாசிட்டி ஜிட்டரையும் நான் வந்து கண்ட்ரோல் வந்து பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன். பென் ப்ரெஷர் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மவுஸ் யூஸ் பண்ணுறவங்க இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிற டெக்னிக்கு இதை ஒன்று மட்டும்
பென் ப்ரெஷரில் இருந்தால் போதும். பட் பென் ப்ரெஷர் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டுமே பென் ப்ரெஷரில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்றில் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பென் டூலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஸ்ட்ரோக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் நான் ப்ரஷ் என்னோட ப்ரஷ் மீசைக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் எனக்கு மீசை வேணும் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. எனக்கு மீசை வந்து இந்த திக்னஸில் இருந்தால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக ஒரு 12 கொடுத்துக்கிறேன். ரைட், எனக்கு இந்த திக்னஸ்க்கு இப்போ மீசை இருந்தால் போதும். நான் வந்து பென் ப்ரெஷர் டேப் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் சரியாக டிடெக்ட் ஆகலை, பட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணுறங்க, இந்த மீசை எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பென்னை யூஸ் பண்ணி ஒரு பாத் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுங்க. இந்த டூலில் வந்து ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிமிலர் ப்ரெஷர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெஷ் டூலில் செலக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பென் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் கொடுத்தோம். அந்த பென் ப்ரெஷர் வந்து இங்கே எனேபிள் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது அங்கே கொடுத்துருக்க பென் ப்ரெஷர் இங்கே எனேபிள் ஆகும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மீசை வந்து விழுந்துடும். இதே மாதிரி நம்ம என்னடா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம செய்யணுமா, ரைட் கிளிக் பண்ணி செய்யணுமா, ரைட் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பென் ப்ரெஷர் ட்ராப் பண்ண பிறகு எஸ்கேப் பண்ண ரெண்டு வாட்டி அழுத்தி இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொம்பியத்தனமாக இருந்தால், அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் சொல்லி தருவேன். ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கில் ஒரு டிப், இந்த டிப்பை யூஸ் பண்ணி வந்து டக்கு டக்குன்னு செய்யலாம். இந்த டிப்பை வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு விண்டோ போய் ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நான் எனக்காக சில கஸ்டமைஸ்ட் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஷார்ட்கட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த எல்லா ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த ஆக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இதே வீடியோவில் பார்த்துருவோம். அண்ட் நான் செஞ்ச ஆக்ஷனை உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கொடுத்த ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனை வந்து நீங்களே அந்த ஷார்ட்கட் மட்டும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். சரி, அந்த ஆக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக பென் பாத் வந்து நம்ம ட்ரா பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வேலையெல்லாம் அந்த இது பார்த்துக்கோம். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்துக்கும், ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு திருப்பி நம்ம அடுத்த ஸ்ட்ரோக் வரைக்கும் மற்ற வேலையை வந்து அடுத்த ஸ்ட்ரோக் நீங்கள் ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்துக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து பென் பாத்தை ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பவுமே ஆக்ஷன் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே தான் ஆக்ஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். தனியாக சேவ் பண்ணும்போது குரூப்பாக சேவ் பண்ண முடியும், பட் க்ரியேட் பண்ணும்போது தனியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் பேர் வந்து பென் ஸ்ட்ரோக் ஆக்ஷன். ரைட், ஓகே. இப்போ இந்த ஆக்ஷன் வந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதில் வந்து ஆக்ஷன் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பென் ஸ்ட்ரோக் இது பண்ண பிறகு இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வந்து இந்த ஆக்ஷனில் சேவ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறீங்க. ப்ரெஷ்ஷு சிம்லேட் ப்ரெஷர் எனேபிள் இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். திருப்பி டபுள் எஸ்கேப் பண்ணுறீங்க, அது போயிடும். இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஆக்ஷனில் செய்ய போகுது. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து வெறும் பென் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனை இப்படி எப்போல்லாம் ப்ளே பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரைட் கிளிக் பண்ணி பென் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பேத் கொடுத்து ப்ரெஷ்ஷு வித் சிமுலேட் ப்ரெஷர் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம வந்து இந்த ஆக்ஷனை நமக்கு செஞ்சிடும். இந்த ஆக்ஷனை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ளே பண்ணுறதுக்கு, சரி இந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மீஸ் வரைகிறேன், அதாவது ஆக்சுவலி பாத் வரைகிறேன். இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணேன்னா பாத் வந்துடுது. மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் பாத்து, மறுபடியும் ட்ரா பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் பார்த்து வந்துடுது. நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம்னா, இந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த ஆக்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு விண்டோ பாப் ஆகும். இதில் வந்து ஃபங்க்ஷன் கீழே வந்து F2 செட் பண்ணி நீங்கள் எந்த கீ வேணால் செட் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் F2னா ஷிஃப்ட்டை இது பண்ணிங்க. நான் வெறும் F2 மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்போவுமே மோஸ்ட்லி இது மாதிரி ரெண்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒன்று இந்த சிமுலேட் ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து அது வந்து F3 சேவ் பண்ணி வச்சிருப்பேன். வித் சிமிலர் ப்ரெஷர் F2 சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் லோகோ டிசைன் பண்ணும்போது நிறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆக்ஷன் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த ஷார்ட்கட் ஏட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் மறுபடியும் பென் ட்ரா பண்ணி இந்த ஆக்ஷன் F2 ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பர், நமக்கு வந்து இந்த பென் இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து பென் ப்ரெஷர் டேப்லெட் என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால, அந்த ஒரே காரணத்தினால நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நான் மேனுவலாகவே ட்ரா பண்ண போகிறேன். கொஞ்சம் டியூட்டோரியல் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், நமக்கும் கொஞ்சம் வேலை முடியும். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் செய்ய வேண்டியது இருக்குது.
மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் செய்கிறதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நமக்கு வந்து பண்ண ஸ்மட்ஜ் வந்து ஆக்சுவலாக எங்கே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மறைக்கிறமா இருக்குது. ஸோ நான் வந்து இதை ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரிஜினல் லேயரை பார்த்தே நான் வந்து தாடி மிஸ்ஸெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே இதே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். மவுஸில் பண்ணுறவங்க இப்போ தான் 4 மீஸை வந்து ட்ரா பண்ணிடுவீங்க, கொஞ்சம் டைம் இது பாச தான். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈவனாக கொஞ்சம் நீட்டாகவே வரும்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு முடியும் நீங்களாக டிசைட் பண்ணுற ஷேப் தான். இது வந்து நான் வந்து மீஸை வரையணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போ பென் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். பட் அதோட ஷேப் வந்து கரெக்டாக எங்களால் டிசைட் பண்ண முடியாது. ஃப்ளோவில் வந்து ஷேப் வந்து நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு வந்து எல்லா ஒவ்வொரு முடியும் நீங்கள் வந்து நீங்களாக டிசைட் பண்ணுற முடியாதாக இருக்கும். கையை எடுத்து வச்சு ஒவ்வொரு முடியாக ட்ரா பண்ணுங்கள். அவசரப்பட்டு இப்படி கிறுக்கி இந்த மாதிரி கிறுக்கி ஃபுல்லாக முடியும் நீங்கள் போட வேணும். எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பெட்டராக தான் இருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நான் ஒரிஜினல் இமேஜில் எப்படி காமிச்சனோ அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகவே வரும். டைம் எடுத்து பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. பட் நம்மளோட டியூட்டோரியலோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். அங்கங்கே நான் வந்து ப்ரஷ்ஷைஸ் வந்து இந்த எட்ஜ் இடத்துலலாம் ப்ரஷ்ஷைஸ் நான் கொஞ்சம் சிறுசாக தான் வச்சு பண்ணுறேன். நமக்கு அந்த முடி பறக்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக தெளிவாக தெரியும். இந்த பறக்கிற முடியலாம் நான் வந்து ஸ்மால் சைஸ் ப்ரெஷ்ஷில் தான் ட்ரா பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மவுஸ் பண்ணுறவங்க ப்ரெஷ் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ப்ரெஷ் சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். சரி, மவுஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிட்றேன். ஸ்ட்ரோக் போட்டு இந்த முடி வந்து இந்த பறக்கிற மாதிரி வச்சுட்டு ஷார்ட்கட் கீ F2 ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீதில் உங்களுக்கு எப்படி இந்த பறக்கிற முடி இந்த பிசுறு முடியெலாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது. ப்ரெஷ் சைஸ் வந்து சின்ன சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்து ட்ரா பண்ணி F2 பட்டனை கிளிக் பண்ணணும். பென் டூலில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். மறந்துடாதீங்க.
சரி ரைட், நான் வந்து இப்போ ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஹேரை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த ப்ரூஃப் செட்டப் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அந்த ரெட் கலர்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கண்ணோட அந்த ரெட் கலர் வந்து உங்களோட கண்ணோட விஷனையும் வந்து கொஞ்சம் பேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது இந்த ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு கண்ணாக திறந்தவங்க ப்ளூ கலராக, எனக்கு வந்து ப்ளூ கலர் தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ணில் எந்த செல் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் தெரியும், எனக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வெளில எங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷன் வந்து இந்த ப்ரூஃப் செட்டப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மோஸ்ட்லி இப்போ ஒரே கலர் ஈவன் கலர் இதே நீங்கள் வெறும் க்ரீன் கலர் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நேரம் அப்படின்னா அந்த மாதிரினாலும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ப்ரூஃப் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும், உங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடிட் இருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் சிலருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கு கூட நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப் செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டக்குன்னு முடிக்கிறதுக்காக ப்ரஷ் சைஸ் வந்து பெருசாக வச்சு நான் இப்போ ட்ரா பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் ஹேர் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். ஓகே, இதில் ஹேர் கொஞ்சம் பிரைட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பிரைட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எரேசர் டூ சாஃப்ட் எஜ் எரேசர் வச்சுட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி ரொம்ப ஒரு 6 தான் வச்சுருக்கேன், வச்சுட்டு நான் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நான் அழுத்தி கொடுத்துட்டு நினைக்கிறேன், சும்மா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து அந்த இடம் ரொம்ப ஒயிட்டாக தெரியுன்றதுனால சும்மா அந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் ப்ரூஃப் கலர் ஆஃப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, பெட்டராகவே இருக்குது. சரி ரைட், ஓகே, மறுபடியும் ப்ரூஃப் கலர் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெட்டை விட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைட், ஓகே, இப்போ நான் வந்து எப்படி லைட்டிங் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு நான் நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஸ்கின்னு வந்து எனக்கு இப்போ நான் எங்கெங்கெல்லாம் ஒயிட் தெரியுது அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். எந்த இடம்லாம் லைட்டாக தெரியுது, ஒயிட் இல்லை, எந்த இடம்லாம் லைட்டாக தெரியும் பாருங்கள். மூக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது, இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, இந்த லைன் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இந்த லைட்டாக தெரிகிற இடத்துக்கு நடுவில் இருந்து ஆரம்பிங்க. எப்படி எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போ எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணோம்ல அதே ப்ரஷ் தான், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒப்பாசிட்டி ஒரு 30-40 வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணி இப்போ க்ளியர் பண்ணேன், எங்கெல்லாம் லைட்டாக தெரியுது இந்த இடத்துல லைட்டாக தெரியுது, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி டெவலப் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல லைட் தெரியுது, நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறேன். நான் ட்ராப் பண்ண இடத்துலேயே மறுபடியும் மவுஸை எடுத்து எடுத்து நான் நிறைய வாட்டி வைக்கிறேன் அந்த இடத்துல.
மவுஸை வச்சுட்டே தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஒப்பாசிரியை மட்டும்தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து மவுஸை கை எடுக்காமல் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே கலர் தான் வரும். இதே நீங்கள் கையை எடுத்து 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 பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டி வரும். எங்கெல்லாம் ஒயிட் கலர் தெரியுதோ, பளிச்சுன்னு தெரியுதோ, நான் நோட் பண்ணுற மாதிரி எங்கெல்லாம் தெரியுதோ நான் அங்கெல்லாம் வைக்கிறேன். இந்த கலருக்கு நமக்கு வந்து ஒயிட் வந்து அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து தெரியாது, பட் ரெட் கலருக்கு வந்து இந்த ஒயிட் கலர் வந்து செம காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது மூக்கு எது இந்த கண்ணம் எது அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் தெரில. ஸோ நான் அதையும் நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். கேட்டால் நான் அந்த இடத்துலையும் நான் அப்புறம் ஒயிட் வச்சு பண்ணுறேன். நான் எப்படி கிராஜுவலாக ஒயிட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எடுத்தோன்னே ஃபுல் ஒயிட் வைக்காங்க. நீங்கள் ஒயிட் கொஞ்சம் கனமாக வச்சுட்டாலும் நம்ம அடுத்த ஸ்டெப் செய்யும்போது நம்ம வந்து ஒயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துலையும் கொஞ்சம் மீஸ் வரைய கொஞ்சம் முடி வரையலாம் தோணுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த ஒரு லைன் மட்டும் சும்மா தாடி இருக்க மாதிரி நான் காமிச்சுக்கிறேன். சும்மா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஆக்சுவலாக ஃபோட்டோஷாப் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கிறது மட்டும்தாங்க, நீங்கள் அடுத்தவங்களை பற்றி இது பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்திக்காமல் இந்த ஃபோட்டோ செஞ்சு வரைக்கும் போதும், இந்த ஃபோட்டோ எனக்கு இதுக்கு மேலே செய்ய முடில அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன், நான் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தாராளமாக எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல வந்து நான் வந்து மறுபடியும் ஹேர் கொஞ்சம் அரேஸ் பண்ணி ட்ராப் பண்ணும், இந்த இடம் ரொம்ப ஒயிட்டாக தெரியுது, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் பண்ணலாம், இந்த இடம் கேப்பாக தெரியுது அப்படின்றதுலாம் எனக்கு நல்லாவே தெரியுது. இதை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு இல்லை இதோ அப்படி அதை உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துலாம் கரெக்ட் பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் நமக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படி நீங்கள் கரெக்ட் அப்படி நீங்கள் உங்களே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ஒரு பெரிய டிசைனராக வந்துடலாம். நீங்கள் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஒப்பீனியன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த ஆளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணாங்க, அது எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் இப்போ நான் கண்ணில் வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ சரி கம்மியாக வச்சுக்கோங்க. அண்ட் சில நேரம் நான் சொல்கிற அதே செட்டிங் தான் நீங்களும் யூஸ் பண்ணல. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, இல்லை நீங்கள் வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு புதுசாக என்ன வருமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நீங்களாக நான் சொல்கிறது இல்லாமல் நீங்களாக எதெல்லாம் புதுசாக செய்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ரைட் ஓகே. பார்த்திங்களா நம்ம மறந்தாப்பில் இந்த லைட்டிங் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய லைட்டிங்காக நம்ம வந்து ஹேர் லேயரில் கொடுத்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த லேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் லைட்டிங் ஏரியா மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியூ கட் கொடுத்துட்டேன். அந்த ஏரியா மட்டும் தனி லேயரில் வந்துருச்சு. அதனை வந்து இந்த லேயர் ஃபைவோட ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டேன். ரைட் இப்போ எல்லாம் அந்த லேயர் மாதிரி. இப்போ நமக்கே தெரியும் இந்த ஃபேஸில் இருக்க அந்த ரெட் லைட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, சாரி இந்த ஒயிட் லைட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அண்ட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ நான் வந்து ப்ளர் போய் அந்த ஷார்ப்பாக இருக்க ஃபஸ்ட்டு மறையிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, மறையிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு 1 pixel 2 pixel ப்ளர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இருக்க இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் போட்டு சாஃப்ட் டச் எரேசர் யூஸ் பண்ணி பிளாக் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 10 வச்சுட்டு ஃபோட்டோ நீங்கள் வந்து தூரத்துலேருந்தே பார்த்து, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் அதிகமாக இருக்குமான நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்த எரேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலாம் இது பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்த வந்து தெரியாதனால எனக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்துக்கு நான் வந்து ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல மறுபடியும் பெயிண்ட் பண்ணால் எனக்கு வந்து நான் எரேஸ் பண்ண ஒயிட் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டு பாருங்கள். நான் எரேஸ் பண்ண ஒயிட் வந்து எனக்கு திரும்பி வந்துடும் அந்த இடத்துல இருக்க நம்ம ஒயிட்ஸ ஒயிட்டே அவ்வளோதான். ஓகே எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன்.
இப்போ எனக்கு வந்து இவரோட கண்ணும் ஒயிட்டாக வேணும். ஸோ நான் லியூர் லேயர் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பாலிகனல் லேசர் டூ வந்தவாட்டி யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல செகண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த ஆட் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் அந்த கண்ணை வந்து நீங்கள் வந்து ஸ்மஷ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக ஸ்மஷ் பண்ணிங்கன்னா அந்த கண்ணு ஏரியாலாம் கொஞ்சம் நீட்டாகவே உங்களுக்கு வரும். ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். செலெக்ஷனை பிறகு கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் நான் வந்து ஒரு 2 pixels ஸ்மஷ் பண்ணிவிட்டு இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ வரைக்கும் நான் குறைச்சி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த கண் ஏரியா வந்து கண்ணுக்குழி வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும் அப்படின்னு இருக்கா, ஒரு நியூ லேயர் போட்டுட்டு இப்போ இதுக்கு சாதா லேசர் டூல் தான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த கண்ணோட ஒரு ஆஃப் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஆட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து பிளாக் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ளர் ஃபில்டர் போய் அந்த இடத்த கொஞ்சம் ப்ளர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கிறேன். ஸோ கண் குழி வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இடம் வந்து குழியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு டெப்த்தில் ஒரு டெப்த்து கிடைக்கிது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்க எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி ரைட்டு, இது வரைக்கும் நம்ம செஞ்ச லைட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த எல்லா லேயரையும் நான் வந்து இப்போதைக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஃப்ரம் லேயர்ஸ் எல்லா லேயரையும் ஒரு குரூப்பில் மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த குரூப் நான் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ பின்னாடி நான் வந்து குரூப்பை ஏதாச்சும் எடிட் பண்ணால் குரூப் நான் தேவை. ஸோ நான் அந்த குரூப்பை வந்து ஒரு வாட் டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு இந்த குரூப்பை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா நம்ம அந்த ஹைட் பண்ண குரூப்பை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இந்த குரூப் அப்படியே மெஷ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஆக்கிட்டேன். ஒரு ரேஸ்டரைஸ் பண்ணி ஒரு ஃப்ளாட் லேயர் ஆக்கிட்டேன். சரி, இந்த லேயரில் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பைக்கி டெக்ஸ்சர்ஸ் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்பைக்கி டெக்ஸ்சர்ஸ் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ப்ரஷ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து பாலிகனல் லேசர் டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் நான் க்ரியேட் பண்ண போகிற ப்ரஷ் என்ன ஷேப் அப்படின்னா, இந்த ப்ரஷ் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் தான் ரைட். நான் நியூ லேயர்லேயே போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டு இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்பைக்கியாக வேணும் அப்படின்ற காரணத்தினால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோஷன் ப்ளர் ஆட் பண்ணிப்போம். காஷன் ப்ளர் வேணாம், மோஷன் ப்ளர் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா மோஷன் ப்ளர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வெர்டிகலாக வச்சுட்டு ரைட், ஓகே. இப்போ இமேஜ் எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பட்டன் அழுத்திட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்க. இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு பார்க்க ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் இதே வச்சுக்கணாலும் ரைட்டு, இல்லை வேறு வச்சுக்கணாலும் ரைட், ஓகே. இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷாக மாற்ற போகிறோம். அதுக்கு எடிட்டில் போய்ட்டு டிஃபரெண்ட் ப்ரஷ் பீஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரஷ்ஷாக மாறிடும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம க்ரியேட் பண்ண ப்ரஷ் வந்து கடைசியில் இந்த இடத்துல நமக்கு விழுந்துடும். இதான் நம்ம க்ரியேட் பண்ண ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம்னா கிடையாது. இந்த ப்ரஷ்ஷை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து விண்டோ ப்ரஷ்ஷில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பேசிங் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷேப் டைனமிக்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல் ஆஃபில் இருக்கட்டும். சைஸ் ஜிட்டர் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மினிமம் டயமீட்டர் நான் வந்து கொஞ்சம் 50% வச்சுக்கலாம். அடுத்து ஸ்கேட்டரிங்கில் போய்ட்டு போத் ஆக்சிஸ் செட் பண்ணிக்கோங்க. போத் ஆக்சிஸ் அதுவும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இல்லை போத் ஆஃபி ஆக்சிஸ் தேவையில்லை நினைக்கிறேன். அதுக்கு ஸ்பேசிங் மட்டும் கூட்டிப்போம். போத் ஆக்சிஸ் ஸ்கேட்டரிங் வந்து லைட்டாக மட்டும் வச்சுப்போம், அதிகமாக வேணாம். நான் வெறும் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ரைட், ஓகே. இதான் நம்மளோட ப்ரஷ் செட்டிங்ஸ். சாரி, மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஜிட்டர் ஃப்ளோ ஜிட்டர் அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதான் நமக்கு வந்து ரேண்டமைஸ் பண்ணி காமிக்க போகுது. ஒப்பாசிட்டி இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுங்கள். ப்ரஷ் டூவில் நம்ம செட் பண்ண ப்ரஷ் இருக்கட்டும், கலர் வந்து பிளாக் கலர் இருக்கட்டும். இப்போ பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். நமக்கு வந்து மோஸ்ட்லி இந்த சட்டை வந்து எனக்கு தேவையில்லை. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சட்டை வந்து நமக்கு வந்து தேவையில்லைனால நான் மோஸ்ட்லி இதை அழித்து நான் சட்டையை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ப்ரஷ் சைஸை குறைச்சிட்டு ஒரு தாடி செய்யும்போது ப்ரஷ் சைஸை நான் குறைச்சிக்கிறேன், ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து தாடி வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆக வேணாம், பட் தேவையான அளவு.
ரைட். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே கொஞ்சம் ரசனையோடு ட்ரா பண்ணி கொஞ்சம் ரசனையோடு நீங்கள் எடிட் பண்ணாலே ப்ரஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வெறும் டேப் மட்டும் தான் பண்ணுறேன், ப்ரஷ் பண்ணல, வெறும் டேப் மட்டும் தான் பண்ணுறேன். நமக்கு வந்து ஸ்பைக் எஃபெக்ட் மட்டும் வந்தால் போதும். இப்போ இதே இது வந்து நான் வந்து டாப் சைடு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் ப்ரெஷ் டிக்ஸ் மறுபடியும் ப்ரெஷ் டிப்பில் போய்ட்டு இந்த டேரக்ஷனை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ அதே இதை நான் டாப் சைடில் செய்கிறேன். இப்போ சரி கூட வச்சு பார்ப்போம். நான் ஃபிளிப் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து டீட்டெயில் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபேஸில் இதே ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ நான் வந்து மறுபடியும் நான் இன்னொரு ப்ரெஷ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப தின் ப்ரெஷ், ரைட், ரொம்ப தின்னாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப தின் ப்ரெஷ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப தின் அநியாயத்துக்கு தின்னாக இருக்கு நினைக்க அநியாயத்துக்கு தின்னா நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் 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 திக்காக, ரைட், ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு இது வந்து ப்ரெஷ்ஷாக மாற்றிக்கிறேன். நோ கொடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண செகண்ட் ப்ரெஷ். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதே செட்டிங்ஸ் ஸ்கேட்ரிங் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஃப்ளோ ஷீட்டர் சைஸ் ஷீட்டர் ஸ்பேசிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி மேலே மட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக எஃபெக்ட் அப்போ கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரீசெட் பண்ணிவிட்டு அப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறவங்க டைம் எடுத்து பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ட்விட்டர் ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இதுக்கு மேலே நான் ஃபேஸை நான் டச் பண்ண விரும்பல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணி இப்போ அதாவது இதே லேயரை வந்து நான் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னா எதுக்கு நான் தேவையில்லாமல் இந்த இதை லேயர் மேஸ்க் யூஸ் பண்ண அப்படின்றனா ரைட் கிளிக் பண்ணி அப்ளை லேயர் மேஸ்க் கொடுத்து இதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணி ஒப்பாசிட்டி நல்லா குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் லேயர் மேஸ்க் ஆஸ் பண்ணி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அதே ப்ரெஷ்ஷை வச்சு பேக்ரவுண்டை மட்டும் பேக்ரவுண்ட் லேயரில் தான் இப்போ நான் ட்ராப் எடிட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்டை நல்லா காலி பண்ணிடுங்க. எனக்கு இந்த ஒயிட் வந்து அவ்வளோ ரொம்ப தெரியணும் அப்படின்னு நான் விரும்பலை, பேக்ரவுண்டில் இருக்க ஒயிட்டு. ஸோ நான் அந்த ஒயிட்டெலாம் வந்து நான் மேனுவலாகவே சாதா எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடுறேன். ரெட்டு மட்டும் பேக்ரவுண்டில் எனக்கு அந்த ரெட்டு கொஞ்சம் தெளிவாக தெரியணும், ரைட். ஒயிட் கொஞ்சம் தெரியும்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டி வச்சுட்டு அந்த கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் தெரியணும் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு இல்லை, ரைட், ஓகே. மறுபடியும் நான் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஃபோட்டோக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே எஃபெக்டை நான் இதுக்கு பின்னாடியும் கொடுக்குறேன். செட்டிங்ஸ்லாம் மாறிடுச்சு, அதே செட்டிங்ஸை திருப்பி கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு பேஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு லேயர் போட்டு அதே ப்ரெஷ் அப்படியே வச்சு ரெட் கலர் சூஸ் பண்ணி ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். சைஸ் ஜிட்டர் வந்து மேக்ஸிமமில் இருக்குது, மினிமம் இதை வந்து குறைச்சிக்கோங்க. ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த கிளிச் எஃபெக்டில் ஒரு அந்த மேட்ரிக்ஸ் மாதிரி எஃபெக்ட் வந்து வந்து ஃப்ரேம் ஃபுல்லாக கிடச்சிருது. எனக்கு ஃபேஸில் எவ்வளோ தெரிய வேணாம், இந்த பேக்ரவுண்டில் இந்த முடி வந்து எரேஸ் பண்ணிடும்.
சைஸை கொஞ்சம் கூட வச்சுட்டு ஓகே கெப்பாசிட்டி கூட வச்சு ரேஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ வந்து ஃப்ரேம் ஃபில் பண்ணிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெட் அண்ட் ரெட்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் தோணுது. ஸோ நான் மறுபடியும் நான் வந்து ஒரு கிரேடியன் மேப் நான் ஆட் பண்ணிக்கிட்டு முன்னாடி நம்ம செட் பண்ண அதே கிரேடியன் தான். ஓகே எஃபெக்ட் வந்துருச்சு. ஓகே இந்த எஃபெக்ட் எனக்கு போதுமான அளவு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இந்த ரெட்டோட வந்து எனக்கு ரொம்ப இன்டென்சிட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கலர் கொஞ்சம் அந்த கலர் காம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிரன்ச் டெக்ஸ்சர் ஃபேஷியல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபைலை ஓப்பன் போங்க. உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கோட கொடுத்துருப்பேன். இது வந்து ஜிப் ஃபைலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்த டெக்ஸ்சர் ஃபைல், இந்த டெக்ஸ்சர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டெக்ஸ்சர் அப்படியே மூவ் பண்ணி நல்லா வச்சுருங்க. ரைட், நான் வந்து டிஸ்பிளே ஃபில் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் ஃபைல் வந்து எனக்கு வந்து கலர் தேவையில்லை. ஸோ நான் வந்து இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் டீசேச்சுரேட் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் மோட் ஏதாச்சும் ட்ரை பண்ணி போகிறேன். நான் வந்து சாஃப்ட் லைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சாஃப்ட் லைட், ஓகே சாஃப்ட் லைட்டே பெட்டராக தான் இருக்குது. சாஃப்ட் லைட் செட் பண்ணி கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன் ஓகேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த ஃபோட்டோக்கு நான் இந்த எஃபெக்ட்ஸ் தான் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம கடைசியாக ஷார்ப்னஸ் ஃபில்டர் ஆட் பண்ணி ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் வந்து ரஃப் அண்ட் டஃபாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் கிராப்பிங் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட காம்போசிஷன், நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ வைக்கும்போது ஒரு காம்போசிஷன் செட் பண்ணியிருப்பீங்க, பட் கலர்ஸ் ஆடாக உங்களோட நீங்கள் செட் பண்ண காம்போசிஷன் வந்து கொஞ்சம் டைரெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காம்போசிஷனில் வேணும் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் புதுசாக கிராப் டூல் செலக்ட் பண்ணி என்னோடய புது காம்போசிஷன் என்ன வேணும் அப்படின்றத செட் பண்ணிட்டேன். பாருங்கள் நம்ம காம்போசிஷன் செட் பண்ண உடனே ஃபோட்டோ வந்து எவ்வளோ சேஞ்ச் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து காம்போசிஷன் சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோட்டோ நான் முடிக்கும்போது ஒயிட் ப்ரஷ் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெஷ், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து ஒரு சைன் பண்ணி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி கூட பென் டூலை யூஸ் பண்ணி இந்த சைனை வந்து நீங்களே போடலாம். மவுஸ் யூஸ் பண்ணுறவங்க கூட சைன் போடலாம். ரைட், கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே. ஓகே கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியுது. இந்த மாதிரி சைன் பண்ணி உங்களோட இது பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கேன்வாஸ் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கேன்வாஸ் டெக்ஸ்சர் இசர் ஃபில்டர் இருக்குல்ல கடைசியில், அதில் போய்ட்டு இந்த கேன்வாஸ் டெக்ஸ்சர், இது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தான் வரும். பட் நான் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன், ரொம்ப ஃபுல்லாக கொடுக்க விருப்பப்படல. நான் வந்து கொஞ்சம் ஒரு டீசென்ட் லெவல் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டியூட்டரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நிறைய டியூட்டரியல் வேணும்னா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த டியூட்டரியல் வேணும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் எப்போல்லாம் நாங்கள் ஆன்லைனில் வரும்போதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்சளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். அண்ட் இனிமேல் நாங்கள் வீடியோ கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.